ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் அஸ்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின். நம்ம பிரெயினில் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அதை பற்றின ஒரு நாலு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டோட்டலாக அதோட கண்ட்ரோல் நம்ம பிரெயின் கிட்ட தான் இருக்குது. அதுலேயே லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஹேபிட்ஸ் சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட் ஹேபிட்ஸ் சொல்லுவாங்கன்னு இருக்காங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் இதை எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த பிரெயின் தான் டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தூங்கிறது, அர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது, சாப்பிட்றது, ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறது, விளையாடுறது, லவ் பண்ணுறது, பேசுறது, அப்புறம் இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பட் ஒரு சிலருக்கு அதை லெஃப்ட் பிரெயின் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணும், ஒரு சிலருக்கு அதை ரைட் பிரெயின் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணும். இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட்டை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாலு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபர்ஹெட்டில் உங்கள் ஃபிங்கரால் கேபிட்டல் கியூ ஒன்று நீங்களே ரைட் பண்ணுங்கள் உங்கள் நெத்தியில். அப்படி அந்த ரைட் பண்ணும்போது அந்த கியூவோட எண்டு இருக்கும் இல்லைங்களா, ஒரு கோடு. அந்த கோடு எந்த சைடு முடியுதுன்னு பாருங்கள், ரைட் சைடு முடியுதா இல்லை லெஃப்ட் சைடு முடியுதான்னு சொல்லிட்டு. அது சப்போஸ் ரைட் சைடு முடிஞ்சால் ஒரு பேப்பரில் நீங்கள் பின்னு எழுதிக்கோங்க, லெஃப்ட் சைடு முடிஞ்சால் ஏன்னு நோட் பண்ணிட்டீங்களா. ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். நம்ம ஜென்ரலாக தூங்கும்போது கால் மேலே கால் இப்படி மேலே போட்டு தூங்குவோம் இல்லைங்களா, அந்த டயத்தில் உங்கள் ரைட் லெக்கு மேலே இருந்ததுன்னா இன்னொரு பி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள் லெஃப்ட் லெக் மேலே இருந்ததுன்னா இன்னொரு ஏ கீழே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் ட்ரிக். இப்படி உங்கள் ரெண்டு கை ஃபிங்கர்ஸுமே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது உங்கள் ரைட் தம்ப்நெயில் மேலே இருந்ததுன்னா பின்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள் லெஃப்ட் தம்ப்நெயில் மேலே இருந்ததுன்னா ஏன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோர்த்து திங். இப்போ ஒரு நியூ சாங் நீங்கள் கேட்குறீங்கன்னு எடுத்துக்கோங்கண்ணே, அதில் நீங்கள் அதிகமாக நோட் பண்ணக்கூடியது மியூசிக்காக இருந்தால் பீன்னு ரைட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக லிரிக்ஸை நோட்டிஃபை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஏன்னு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாருமே ரைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதில் எந்த ஆல்பபெட் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் ஏ அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லெஃப்ட் பிரெயினர், சப்போஸ் பி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரைட் பிரெயினர். இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினுங்கிறது நல்லவங்க கெட்டவங்க அதை டிசைட் பண்ணக்கூடிய திங்ஸ் கிடையாது. உங்களோட ஆக்டிவிட்டீஸு, டேலண்ட்டு, நீங்கள் என்ன டைப் ஆஃப் பர்சன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களையே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சின்ன ஆல்ஃபபெட், அவ்வளோதான். இப்போ பி அதிகமாக வந்தவங்க, தட் மீன் ரைட் பிரெயினர்ஸ், இவங்க எப்படி இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்னா, இவங்க ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்தவங்க யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இவங்க வந்து அதை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட ரைட் பண்ணி காட்டியோ அல்லது வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியோ மைண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க. இந்த ரைட் பிரெயினர்ஸ் எப்போவுமே புக்ஸ் இந்த மாதிரி இது எழுதுறது, புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி இதை விட ஒரு ஃபிலிம் பார்க்குறது அந்த மாதிரி விசபிளாக இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு பெயிண்டிங்கு, அப்புறம் ஸ்டாச்சு, ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இவங்க. எந்த ஒரு ஒர்க் பண்ணோம்னாலுமே ஹோம் ஒர்க் பண்ணாமல், அதை பற்றி முன்னாடியே டிசைட் பண்ணாமல், எந்த விதமான பிளானுமே இல்லாமல் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி எதையுமே டிசைட் பண்ணாமல் டைரெக்டாக அவங்க அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்கிறது இல்லாமல் அதை கரெக்டாகவும் செஞ்சு முடிப்பாங்க. அந்த டேலண்ட் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். எல்லாருமே இவங்கள பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட திங்கிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் பேசிக்காகவே இவங்களுக்கு ஹியூமன் சென்ஸ் அதிகமாகவே இருக்கும், ரொம்ப ஜாலி பர்சனாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் பிரெயின் உள்ளவங்க க்ரியேட்டிவிட்டி எந்த ஃபீல்டில் இருக்கும் அந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது, லைக் சினிமா, ஸ்டோரி, பெயிண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ ஆல்ஃபபெட் அதிகமாக வந்திருக்கிறவங்க, இவங்க லெஃப்ட் பிரெயின் உள்ளவங்க. இவங்க அப்படியே ரைட் பிரெயினருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க அதிகம் புக்ஸ் படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதிகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து லாயர்ஸு,
ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்குறவங்க, டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஜாபுக்கெலாம் ரொம்ப சூட்டபிளாக இருப்பாங்க. அப்புறம் இவங்க புக்ஸு, மேத்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங், இது ரிலேட்டட் திங்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இவங்க. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இவங்க பேச்சிலேயே அடுத்தவங்க கிட்டே போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய டேலண்ட் இவங்கள்ட்ட நேச்சுரலாகவே நிறையா இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏ பி ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள், இது எல்லா டேலண்ட்டுமே இவங்கள்ட்ட ஈக்குவலாக இருக்கும். ஸோ யூ கேன் ஷோ யுவர் டேலண்ட் அட் எனி ஃபீல்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களில் யார் லெஃப்ட் பிரெய்னர் அண்ட் ரைட் பிரெய்னர்னு சொல்லிட்டு. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்தது. உங்கள யார் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயினர்னு சொல்லிவிட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இஃப் தேர் இஸ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட். இது ஜஸ்ட் ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைங்க, இது எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு சில சயின்டிஸ்ட் இதை மறுக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.